ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறிவன் ஐஎஸ். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்துட்டு கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷனில் இருக்க ரெக்ரூட்மெண்ட் பார்க்க போகிறோம். அந்த பார்க்குறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேங்க, இது வந்து ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ் ஜாப் தான். ஆனால் இந்த ஜாப் வந்து 11 மந்த்ஸ்க்கு இருக்கும். ஆனால் இந்த ஜாபை வந்துட்டு நீங்கள் எவ்வளோ இண்டிவிஜுவலாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வந்து அவங்க பெர்மனெண்ட்டாக கூட ஆக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ப்ளீஸ் இந்த வீடியோ பாருங்கள். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் இதில் வந்து பண்ணாக்கா 2 types ஆஃப் ரெக்ரூட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நேஷனல் அர்பன் ஹெல்த் மிஷன் கீழே, இன்னொன்று வந்து பார்த்திங்கனாக்கா வந்து டிபி ரிலேட்டடாக இருக்கும். ஆனால் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா வந்துட்டு 11 மந்த்ஸ் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். வந்து ரெண்டுமே வந்து வேணும்னா வந்து உங்களை வந்து பெர்மனெண்ட் கூட ஆக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா வந்து அஃபிஷியலான வெப்சைட்டு தான். ஸோ அதுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம். ஸோ வாங்க இதுக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் கீழேங்க. இது வந்து பார்த்தினாக்கா இதெல்லாம் தான் போஸ்ட். ஓகேங்களா? ஃபார் போஸ்ட் ஆஃப் வந்து எம்பிபிஎஸ் டாக்டர்ஸ் இருக்காங்க, ஸ்டாஃப் நர்ஸ், நர்ஸ் தான் வந்து நர்சிங் பண்ணியிருக்கணும், இல்லைனாக்கா டிப்ளமோ இன் நர்சிங் ஆர் டிப்ளமோ இன் ஜென்ரல் நர்சிங் மிட்வைஸ், அது இந்த கோர்ஸோடது. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு ஓகே இது ரிலேட்டடாக கோர்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். ஏன் நம்ம ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம லூஸ் பண்ணணும்? நெக்ஸ்ட் லேப் டெக்னீஷியன் போஸ்ட்டு, ஃபார்மஸ்ட் போஸ்ட்டு, அந்த ஏஎன்எம்ஸ் போஸ்ட்டு, எக்ஸ்ரே டெக்னீஷியன், ஓடி அசிஸ்டன்ட், மீன்ஸ் ஆப்ரேஷன் தியேட்டர் அசிஸ்டன்ட், இதுக்கெல்லாம் டிப்ளமோ படித்தா போதும். டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்னா நீங்கள் எந்த டிகிரி வேணால் படிச்சிருந்துருக்கலாம், ஆனால் டைப் ரைட்டிங் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் வந்துட்டு சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், அதாவது மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் ரிலேட்டடாக வந்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும். மேபி 11th 12th கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் உண்டா அப்படின்னு தெரியல, மேபி அப்படி கூட இருந்தால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இதெல்லாம் தாங்க போஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து நர்சிங் பண்ணியிருந்துக்கலாம், எம்பிபிஎஸ் இல்லை எனி கோர்ஸ் டைப்பிஸ்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். இங்கே ஸ்ட்ரிக்ட்லி வந்து போட்டிருக்காங்க 11 மந்த்ஸ் தான், பட் மேபி ரினூடு நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்கு. அதுக்குன்னு நான் வந்து கண்டிப்பாக நீங்கள் பெர்மனெண்ட் தான் ஆக்கி ஆகணும்னு உங்களால் கேட்க முடியாதுன்னு போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னாக்கா வந்துட்டு இல்லை கன்சர்ன் லெட்டர் ஒன்று வேணுங்க. அதாவது அந்த நான் வந்து இந்த மனப்பூர்வமாக இந்த இதை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டரில் வந்து நீங்கள் சைன் போடுங்க. அதுக்கப்புறம் அவங்களோட வந்துட்டு சிவி, ஓகேங்களா, அவங்க சிவி, அதுக்கப்புறம் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அந்த சர்டிஃபிகேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், சப்போஸ் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சர்டிஃபிகேட் கொடுங்க, இல்லைனா தேவையில்லை. அதுக்கப்புறமேட்டு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து இங்கே பாருங்கள் இருக்குது, அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணாக்கா டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் எடுத்து அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? எங்கே சென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பலாம், இல்லை அப்படின்னாக்கா வந்து உங்கள் கொடுத்துருக்க கீழே அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கனாக்கா நீங்கள் வந்துட்டு போஸ்ட் அனுப்பலாம். லாஸ்ட் டேட் வந்து நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, 29th of this November. ஆனால் இந்த மாதிரி ஜாப்ஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு மாதம்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு 10 days தான், பிகாஸ் கான்ட்ராக்ட் தானே இல்லைங்களா. ஸோ அதுக்குள்ளே வந்து நீங்கள் வேணுன்னா வந்து இது பண்ணிக்கலாம், இந்த அட்ரஸ்க்கு வந்து ஒன்று சென்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னாக்கா இந்த இமெயிலுக்கு சென்ட் பண்ணணும். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வந்து நீங்கள் சென்னையில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படிலாம் கிடையாது, நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். இது கரெக்டாக பண்ணிக்கோங்க, அவங்க டேட் ஆஃப் பர்த்து, அவங்க உங்கள் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட், அவங்கதான் பெருசாக அவங்க எதுவும் கேட்கல, அவங்க சைன் போட்டு அனுப்பிச்சிருங்க. அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோன் நம்பருக்கோ இல்லை மெயில் ஐடிக்கோ வந்து கூப்பிடுவாங்க, அப்போ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஐயோ இது சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், ஷார்ட் லிஸ்டட் எங்கே பாரு. ஓகே, அவங்க இன்டர்வியூ வந்து நடத்துவாங்க. பார்த்தீங்களா, வெளி பே அட்டெண்டிங் இன்டர்வியூ, இன்டர்வியூ முடிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஜாப் இருக்கும். ஓகேங்களா? இன்டர்வியூ இல்லாமல் வந்து இன்னொரு ஜாப் பார்த்தோன்னே அது மாதிரி கிடையாது, இன்டர்வியூ மட்டும் இருக்குது. ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ஜாப், இது வந்து அரௌண்ட் 236 வேகன்சிஸ் மெயில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் ஜாப் வந்து பாருங்கள், இது வந்து ஃபார் ஒன்லி ஃபார் டாக்டர்ஸுங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸ் மேபி வேணால் வந்து வந்து இது பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபார் ஒன்லி ஃபார் எம்பிபிஎஸ் டிஜிஓ எம்டி எம்பிபிஎஸ் அவங்க ஜாப்ஸுக்கு தான், அதுவும் சேம் தான், 11 மந்த்ஸு. வேணும்னா வந்து பெர்மனெண்ட் ஆக்குவாங்க இது வந்து, பட் ஒன்லி ஃபார் டாக்டர்ஸ், நாட் ஃபார் நார்மல் பீப்புள். ஓகேங்களா? சேம் சினாரியோ தாங்க, அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கு வே வந்து சென்ட் பண்ணணும், இல்லைனாக்கா இந்த அட்ரஸ்க்கு போஸ்ட் கூட பண்ணலாம். ஓகேங்களா? சேம் லாஸ்ட் டேட் இஸ் 29 எங்கே பாது 29 11, சேம் டேட் தான் இதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கனாக்கா வந்து இட்ஸ் இது வந்து ஒரு டிபி எராடிகேஷன் ப்ராசஸ் மாதிரி போல் இருக்குது. இதுக்கு வந்து பண்ணாக்கா வந்து வேக்கன் போஸ்ட், இதுக்கும் வந்து பார்த்தீங்கனாக்கா இது வந்து இட்ஸ் அனதர் டைப் ஆஃப் அ ஜாப். ஓகே, இதுவும் வந்து பண்ணாக்கா 11 மந்த்ஸ் தான், மேபி ஏன்னா வந்து உங்களுக்கு வந்துட்டு பெர்மனெண்ட் கூட ஆக வாய்ப்பு இருக்குது. இதுக்கு வந்து பார்த்தீங்கனாக்கா டாக்டர்ஸும் இருக்காங்க, டாக்டர்ஸ்க்கு 2 போஸ்ட்டு. நெக்ஸ்ட் எம்பிபிஏ கிராஜுவேட்டாக இருக்கலாம், இல்லை நீங்கள் நர்சிங் பண்ணியிருக்கலாம், இல்லை வெறும் டிகிரி இன் சயின்ஸ் பண்ணியிருந்தால் கூட ஓகே, மீன் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் அதை மாதிரி. ஸோ இங்கே வந்து பாருங்கள், அவங்களுக்கு எம்எஸ்சி சைக்காலஜி சோஷியாலஜிலாம் படிச்சிருந்தீங்கன்னா எங்கே இருக்குமேங்க, சோஷியாலஜி
டுவெல்த்து கிராஜுவேட்ஸுங்க பாருங்கள், டுவெல்த்து பேச்சுலர்ஸ் இன் சயின்ஸு பெர்மனெண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு. ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் பேச்சுலர் சயின்ஸ் படிச்சிருக்கணுமா, டிப்ளமோ இன் இந்த லெபார்டரி இது மாதிரி, அண்ட் தென் டிகிரி ஆர் இன் ரிலேட் டு ஃபார்மசி, லேப் டெக்னீஷியன், டிபி ஹெல்த், டேட்டா ஆப்ரேட்டர், பட் அவங்களுக்கு டைப்பிஸ்ட் தெரிஞ்சிருக்கணும், அது முக்கியம். அக்கௌண்டன்ட், காமர்ஸ், எதுவாக இருந்தாலும் ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இதே அப்ளிகேஷன் ஃபார்மேட் தான் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து மெயில் அனுப்பக்கூடாது. ஏன்னா வந்து ஒன்லி அ ரெசிடென்ட் ஆஃப் சென்னை, இங்கே பாருங்க இங்கே போட்டிருப்பாங்க, ஒன்லி தோஸ் ரெசைடிங் இன் சென்னை எலிஜிபிள் டு அப்ளை, சென்னை மக்களுக்கு மட்டுமே இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேங்களா. ஸோ மற்றவங்களுக்கு கிடையாது. இந்த அப்ளிகேஷனை வந்து இது பண்ணிவிட்டு அவங்க வந்து இந்த வெப்சைட்டில் மீனிங் அந்த அட்ரஸில் வந்து கொடுத்துருங்க. இதுக்கும் வந்து பண்ணாக்கா 29 அதுவும் 29 எல்லாத்துக்குமே ஈவினிங் 5:00 கொடுத்துருங்க, நைட்டு 12:00 வரைக்கும்லாம் கிடையாது ஓகேங்களா. ஸோ இந்த இதுக்கு அது பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மேபி பக்கத்தில் இருந்தால் கூட போஸ்ட் அனுப்புங்க, இல்லைனா வந்துட்டு போய் நேரில் கூட கொடுக்கணும். ஓகே, நீங்கள் பக்கத்தில் தான் ஒன்றும் இஷ்யூஸ் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து ஃப்ரம் டிகிரி ஹோல்டர், எம்பிபிஎஸ், நர்சிங், காமர்ஸ் பீப்புள், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், எல்லா ஜாப்ஸும் இருக்குது. ஸோ முடிஞ்சால் வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் லாட் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பீப்புள், தேங்க்யூ.